நாங்கள் பார்ப்போம் வந்து ஒரு பலகையில் வந்து எப்படி வட்டம் கொண்டு வரையுதுண்டு அது வட்டம் வரைதத்துக்கு தேவையான கெஜெட்டை வந்து நாங்கள் செய்த மாதிரியும் பார்ப்போம் இந்த வீடியோவில் இந்த டூலை சேஞ்சு கொண்டால் எங்களுக்கு வேண்டிய வட்டங்களை வரைஞ்சிக்கொள்ளத்துக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு நான் எடுத்திக்கே வந்து வேஸ்டேஜ் ஆகி பழக துண்டு ரெண்டு அதாவது இந்த கட்டை துண்டு ரெண்டு இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்ச் உயரம் அகலம் ஒரு இன்ச்சடை வந்து ஒரு பட்டியும் இது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ரெண்டு இஞ்சிக்கு உயரத்துக்கு அதாவது ஓ உயரம் ரெண்டு இஞ்சி அகலம் வந்து ஒரு மூணு இஞ்சி நாலு இஞ்சிக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் எங்களுக்கு எங்கட வேஸ்டேஜ் எடுக்க வேண்டிய அளவு எடுக்கு இதை நாங்கள் வந்து வெட்டி அதை எங்களுக்கு தேவையான மாதிரி வெட்டி சரியாக இது நான் இதாக இந்த மாதிரி கட்டை வெட்டிக்கு வரு வெட்டுத மார்க் பண்ணு மார்க் பண்ணித்தான் வெட்டு சரியாக அழகாக வெட்ட வேண்டிய ஒட்டியும் இதே ஏதாவது ஒரு பொருத்தியில் பொருத்தி கொண்டு நாங்கள் இது எந்த பலகைன்னாலும் அதாவது இது நான் எடுத்துக்கி வந்து வேஸ்டேஜாக ஆக பலகை உண்டு இல்லாட்டி நேராக இந்த சைஸ் துண்டுகள் மிஞ்சி இந்த மிஞ்சின பலகை எடுத்து செய்யலும் இதில் வந்து இந்த சைஸ் தான் நான் ஓணுமன் அப்படின்ட்டு இல்லை எங்களுக்கு வசதியான சைஸ் ஆகப்பட்ட மாதிரி இப்போ வந்து இதை நாங்கள் அளந்து சென்ட்ரல் பண்ணிக்கொள்ளணும் சென்ட்ரலை வந்து மார்க் பண்ணிக்கோரு அதுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி ரூலரை வந்து எங்களுக்கு வச்சால் அதாவது மூணு சென்டிமீட்டருக்கு வச்சு அதில் வந்து மூணு சென்டிமீட்டர்னா ரெண்டு சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணு அப்போ அதுதான் நடுவு நடுப்பகுதியை வந்து மார்க் பண்ணி அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோற வந்து வர இலைக்கு வரகிலே மரம் இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கொண்டு ரவுனுக்குமே வரகிலே அல கீறினால் எங்களுக்கு அந்த நடு பகுதியை மார்க் பண்ணி பாடு வரகிலேண்டா மார்க்கிங் கேட்கு இப்போ அதுக்கு பிறகு வந்து பல இப்போ நாங்கள் பண்ணினது வந்து உயர உயரம் சைட்டில் இப்போ நடுவு நடுவில் நடுவே பண்ணிக்குவார் ஆகலத்தோட நடுவு அகலத்துலேருந்து எடுத்து இப்போ நாங்கள் இதுக்கு வந்து மார்க் பண்ணின சாரி அதாவது வெட்டி கொண்டா வந்து குச்சி வந்து இது ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சி இந்த குச்சி வந்து உண்டு தர உண்டு அதாவது சென்டிமீட்டரில் வந்து இருபத்தஞ்சி மில்லிமீட்டர் அப்போ நாங்கள் இருபத்தஞ்சி மில்லி மீட்டரை ஹாஃப் பிரித்தால் பன்னெண்டரை மாதிரி வரோம் பன்னெண்டரை நடு பன்னெண்டரை இங்கே பன்னெண்டரை அங்கேயே மில்லி மீட்டர் பன்னெண்டரை இங்கேயும் மங்களே மார்க் பண்ணி கொண்டால் எங்களுக்கு வந்து அந்த இது செட் ஆகிருது அது பன்னெண்டு பன்னெண்டு அரைக்கு மாதிரி எடுக்கணும் என்னென்னால் நான் இது வந்து டைட்டாக இறங்குற மாதிரி தான் செய்தேன் சரியாகவே இருபத்தஞ்சிக்கு வெட்டு வெட்டத்தான் இல்லாட்டி நாம் வந்து அந்த ஏதாவது டைட் பண்ணதுக்கு ஆணியலோ என்ன யூஸ் பண்ண வாகு அப்படி இல்லாமல் நாங்கள் டைட் பண்ணதுக்கு டைட்டாகவே இறங்குறது தான் நான் செய்தது இப்போ வந்து அதை மார்க் பண்ணிக்கு நடுவுக்கு ො සහත.කදාව ஒරීංචිකිවන්ද කද න වෙ್టි ು அந்த சென்ட்ரல்லேருந்து நான் மார்க் அது மார்க் பண்ணி இப்போ கீரை கொண்டு பன்னெண்டரை பன்னெண்டரை இப்போ அதை வந்து ரோனுக்கும் கொண்டு அடுத்த சைட்டுக்கும் மடித்து கொள்ளணும் அந்த கீரை இப்போ நடுப்பகுதி அதாவது நடுவில் வந்து போக்ஸ் ஸ்டைலுக்கு வந்திருக்கும் அதை நாங்கள் இப்போ வெட்டி கொள்ளணும் வெட்டியதுக்கு வந்து அரை அறவாய் அதாவது கொஞ்சம் தூரம் வந்து ஒரு சைட்டுக்கு ஹாஃப் மாதிரி வெட்டி கொள்ளணும் வெட்டுகிறதுக்கு வந்து யூஸ் பண்ண வந்து நாங்கள் உளியைத்தான் உளியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பொக்ஸ் ஸ்டைலுக்கே தோண்டிக்கொள்ளணும் இது அடிப் அடிவரங்கா டீம் வந்து இல்லை இப்போ நாங்கள் இது ஹாஃப் தோண்டிக்கு இப்போ அடுத்த சைட்டுக்கு திருப்பி அடுத்த ஹாஃபையும் தோண்டணும் தோண்டி ஒழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும் நடுவுக்கு வந்து ஒட்டையாக இப்போ நாங்கள் வெட்டினா வந்து இந்த குச்சை வந்து அதுக்குள்ளுக்கு டைட்டாக என்னடா ஏன்னாடா தான் வெட்டிக்கு லூஸாக இல்லை லூஸான நிகழ்ந்தால் நாங்கள் ஆணி ஒன்று சிஸ்டத்துக்கு அதாவது போல்டு ஆணி ஒன்று சிஸ்டத்துக்கு செய்யணும் போல்டு ஆணி போடு சிஸ்டத்தை வந்து நாங்கள் இக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வரஹிலையொண்டு செய்த மாதிரி பார்க்கறதுல வந்து அந்த சிஸ்டத்தை நான் செல்லுவேன் இப்போ வந்து நாங்கள் சென்ட்ரலுக்கு வந்து ஒரு ஆணியிட தலையை வெட்டி கொள்ளணும் வெட்டி இரும்பாணியிட தலையை வெட்டி அதாவது நாங்கள் ஹெமரில் வச்சு அடிக்கிய தானே அந்த இடம் அந்த இடத்த வெட்டி போட்டுருவேன் வெட்டி போட்டு நாங்கள் வந்து அதை சரியாக சென்ட்ரலில் வந்து அந்த இரும்பாணியிட இரும்பாணியை அடித்து கொள்ளணும் அதை நாண்டால் அந்த இரும்பாணி அடிக்கிய வந்து அதுதான் எங்கள்கிட்ட சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணதுக்கு சென்ட்ரல் பாயிண்ட் அதாவது வட்டத்தை கீ வரைய செல்ல சென்ட்ரலோண்டு வர அந்த சென்ட்ரலுக்கு தான் அதை வச்சுக்குவார் இரும்பாணி இந்த இரும்பாணியிட வந்து தூடே இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு இரும்பாணியை உள்ளுக்கு அதை அடித்து இறக்கி அதுக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த வெட்டின சைட்டுக்கு வந்து கொஞ்சம் அறத்தால் தேய்ச்சி அவ்வளோத்த கொஞ்சம் அதாவது ஆணி ஸ்டைலுக்கு ஷேப் பண்ணிக்கோரேன் எங்களுக்கு வந்து சென்ட்ரலில் நாங்கள் இந்த பட்டி இது அதாவது இந்த குச்சியில் வந்து ஒரு இன்ச்சு தர ஒரு இன்ச்சுக்கு ஈக்கிய குச்சியில் வந்து நடு சென்ட்ரலில் மார்க் பண்ணி போகிறேன் சென்ட்ரலை மார்க் பண்ணதுக்கு வந்து நாங்கள் ரூலரை வச்சு மூணு இந்த மூணு சென்டிமீட்டருக்கு வச்சு அதாவது ரெண்டாவது சென்டிமீட்டரில் வந்து மார்க் பண்ணினதோடு அதுதான் நடுவு அதுக்கப்புறம் மார்க்கிங் கேஜில் வந்து கொஞ்சம் கீறு அடித்து அதாவது கீறி கொண்டு இது வந்து நாங்கள் இன்னும் வெட்டுக எங்களை வெட்டோம் மூலம் அடுத்து வந்து அவரத்தில் வந்து பஞ்ச ஒன்று அடித்துக்கு போகிற அந்த எங்கிட்ட பென்சிலை போடுறதுக்கு இப்போ வந்து பென்சில் போடுகிற இடத்த வந்து கொஞ்சம் தடித்த ட்ரில் பிட்டால் வந்து ட்ரில் பண்ணிக்கு வர பென்சல் ஒன்று புள்ளுக்கு போடேண்ட மாதிரி இப்போ பென்சல் ஒன்று நாங்கள் போட்டு பார்ப்போம் இதைக்கு பென்சலை போட்டால் பென்சில் இறங்குது இதுவும் வந்து சாதாரணமாக நல்லாவே லூஸ் ஆகிக்கப்படாது ஓரளவு கொஞ்சம் பென்சில் வந்து டைட் நார்மலாக டைட்டாக இறங்குற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஷில்லு இப்போ வந்து நாங்கள் இந்த கீரிலே வந்து கீரையும் வெட்டி கொள்ளணும் நாண்டால் ஆணியோடு போட்டு டைட் பண்ணினால் பென்சில் இருக்கு மாதிரி இப்போ நாங்கள் வந்து அந்த அதாவது நாங்கள் போட்ட ஷில்லு ஷில்லுக்கு உயரால் உஷ அது கி கீக்கி அதாவது கோடடிச்ச இதை வந்து வாழாலையோ இதால் வெட் அதாவது வெட்டி கொள்ளணும் எதால் வெட்டினாலும் பிரச்சனை இல்லை ஏன்னாண்டால் அதை வெட்டு வந்து டைட்டாக ஈக்கிறதுக்கு ஆணியை போடு ஆணியை போட்டால் டைட்டாக ஈர்க்கிறதுக்கு இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் வருது அதை வந்து டைட்டு இப்போ நாங்கள் விரலால் டைட் பண்ணி பார்த்தாலும் உள்ளுக்கு கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி அதாவது எங்கட பென்சில் டைட் ஆகிரும் இப்போ நாங்கள் வந்து ஆணியை போடுகிற இடத்துக்கும் வந்து ட்ரில் ஒன்று பண்ணிக்கோ இதுக்கு வந்து ஆணியிட சைஸுக்கே ட்ரில் பிட் மாற்றி ட்ரில் பண்ணி கொள்ளணும் இந்த மாதிரி தான் வருது அதாவது பென்சிலை போட்டணும்னால் பக்கத்தில் வந்து துளை இந்த அதாவது ஆணியை போடுவதீக்கி நான் வந்து ஆணி ஒன்று போட்டிக்கு இதுக்கு வந்து ஆணியில் வந்து நான் நெட் வந்து நான் டிப்பைக்கு ஈக்கியை நெட் ஒன்று தான் போட்டேன் இதுக்கு வந்து பட்டர்ஃப்ளை நெட் போட்டால் மிச்சம் நல்லா ஈஸியாக வந்து எங்களுக்கு லூஸ் பண்ண டைட் பண்ணதுக்கு ஏழும் பட்டர்ஃப்ளை நெட் ஒன்று இல்லாத சொட்டி நான் நோமல போட்டேன் எ நாங்கள் நடுவு கடிச்ச இரும்பா நீ வந்து சென்ட்ரல் பண்ணி அந்த அதுலேருந்து கையை திருப்பி திருப்பி சுத்தத்தான் தான் சுத்த செல்ல எங்களுக்கு அந்த வட்டம் வந்து மார்க் பண்ணி பட்டுருது அதுண்ட நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்டால் கொஞ்சம் தட்டி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும் பெரிசாக்கா சரிஷாக்கா கொஞ்சம் லூஸாக வச்சுன்றால் அதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஆனியன் ஒன்று போடுவோம் ஆணி போட்டு டைட் பண்ணி கொறை என்ன மாதிரி செய்யணும் அந்த சிஸ்டத்தை வந்து நாங்கள் மார்க்கிங் ஏஜ் ஒன்று செய்த டைமுக்கு அந்த சிஸ்டத்தை செய்வோம் ஆணி ஒன்று போடுவ மாதிரி எப்படினு பார்த்துக்கொள்ளுவோம் அப்போ அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு இதுக்கும் மானியாக போட்டுக்கொள்ளலாம் இது வந்து கட்டாயம் தேவையாகும் ரொட்டி மேக்கர் வண்டி செய்ய செய்யதன்றால் நாங்கள் ரொட்டி மேக்கர் வண்டி செய்யறது கீக்கி முன்னுக்கு அதுக்கு வந்து கட்டாயம் இந்த கேஜோனும் இல்லாட்டி இது இல்லாமல் செய்தேன்னு என்னால் ஏதாவது ஒரு ரவுண்ட் மார்க் கொண்டு எடுத்து கீரியம் செய்யலும் நான் அதை செய்த நான் ரொட்டி மேக்கர் அந்த செய்த டைமுக்கு வந்து அதை கொஞ்சம் கிளியராக செல்லு இது இல்லாமல் இப்படி செய்து தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்